வெல்கம் டு ராயல் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற ஒரு கிச்சன் வந்து ஃபுல்லி கிளாஸி கிச்சனை பற்றி நம்ம பார்க்குறோம். அதே நேரம் அந்த கிச்சனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் மாடலர் கிச்சனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது அந்த கிச்சன் ஒரு மாடலர் கிச்சன் பண்ணால் நமக்கு எந்த மாதிரியான யூசேஜ் ஃப்ரீயாக நம்ம வந்து ஒரு கிச்சனில் இருக்கலாம் அப்படிங்கிறத. இப்போ இந்த கிச்சனில் நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாமே கிளாஸி, சுற்றி நீங்கள் ஃப்ளோர் முதல் சைடு வால் டைல்ஸு எல்லாமே வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் நாம் இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிச்சனில் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக எந்தெந்த இடத்துல என்னென்ன அக்சசரிஸ் வைக்கலாம், என்னென்ன அப்ளையன்சஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டாண்ட் பையாக எல்லாமே சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிச்சனுடைய பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கும்போது நாம் வந்து சிமினியை பார்க்குறோம். இந்த சிமினி வந்து நமக்கு மோஷன் சென்சாரில் உள்ள சிமினி. நம்ம கையை நம்மளோட அப்படி ஷேக் பண்ணாலே போதும், அந்த சிமினி வந்து ஓப்பன் ஆயிரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதனுடைய சக்கிங் பவர் கூடுறதுக்கும் நாம் வந்து ஷேக் பண்ணால் போதும். அதே மாதிரி ரிவேல்ஸில் நாம் கையை ஷேக் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து அது ஆட்டோ க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஃப் கம்பெனியுடைய காம்போ ஆஃபரில் வந்த சிமினி அண்ட் அடுப்பை தான் நம்ம பார்க்குறோம், ஹாபையும். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். யூசேஜுக்கு நல்ல பர்னர் எல்லாமே நல்ல ஹெவியாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு மாடலான ஒரு ஹாபவே இப்போ நம்ம இதில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபோர் பர்னர் இருக்கிறதுனால சமையல் பண்ணுறதுக்கோ ரெண்டு பெரிய பர்னர் முன்னாடி இருக்குது. ஸோ நமக்கு வந்து அதனால் இதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தால் வந்து நாம் வந்து இப்போ வந்து ஹாபுக்கு கீழே இருக்கிற ஒரு யூனிட்டை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற யூனிட்டு கேஸ் சிலிண்டரோட கேஸை வந்து வெளியே வச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரிப்பட்ட ஒரு யூனிட்டை நம்ம பார்க்குறோம். இந்த நாப் எல்லாம் உள்ளேயே இருக்கும், நாம் வந்து உள்ளேயே வந்து அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு கீழே இருக்கிற டேண்டம் பாக்ஸை பார்க்குறோம். டேண்டம் பாக்ஸோட யூசேஜ் என்னென்னா, நம்ம ரொம்ப குனிஞ்சு எதுவும் எடுக்க வேண்டாம். இது வெளியே இழுக்கும்போது 50 கிலோ வெயிட் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு வந்து நிறைய பொருளும் வச்சு ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். சவுண்டே இல்லாமல் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறது வந்து இந்த ஹாபினுடைய ரைட் சைடு ஒரு கார்னர் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் கார்னர். இந்த கார்னர் யூனிட்டில் நிறைய ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த கார்னரை நாம் வந்து அழகாக யூஸ் பண்ணுறதுக்குள்ள இடத்த நாம் வந்து இதை வச்சுருக்குறோம். அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறது வந்து இந்த இதே இடத்துல இந்த நம்ம ஒரு ஆயில் பில்லோட்டை பார்க்குறோம். இந்த ஆயில் பில்லோட்டை வந்து ரைட் சைடு வச்சுருக்குறோம். இந்த இடத்துக்காக வேண்டி ரைட் சைடு வச்சுருக்குறோம். ரைட் சைடு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் வந்து பிளான் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தாப்பில் அதே போல் இந்த சிங்கினுடைய டேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மல்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். நமக்கு இதில் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை சுவிச்சஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம தண்ணியோட ப்ரெஷர் அது இதெல்லாம் நமக்கு தேவைக்கு நாம் கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புல் அவுட் பண்ணி இந்த புல் அவுட் பைப்புங்கிறத வந்து புல் அவுட் பண்ணியும் நம்ம வந்து ரெண்டு சைடும் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தால் நாம் பார்க்க போகிறது டிஷ் வாஷரை பார்க்குறோம். சிங்குக்கு பக்கத்துலேயே நம்ம டிஷ் வாஷரை பொசிஷன் பண்ணியிருக்கோம். அப்படி தான் வச்சா தான் நமக்கு பரிமாறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் வாஷர் போஷ் கம்பெனியுடைய ஃபுல்லி இன்டகிரேட்டட், அதாவது ஹையர் ரெண்டு மாடலில் உள்ள ஒரு டிஷ் வாஷரை வச்சுருக்கோம். இதனுடைய சுவிச்சஸ் எல்லாமே டாப்லே வரும் இந்த மாடலில். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் யூசேஜுக்கு. இந்த டிஷ் வாஷருக்கு அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறது, நாம் வந்து இந்த சைடு எகெயின் அப்படியே பின்னாடி இருக்கிற சைடை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரோலிங் ஷட்டர் இருக்குது. இந்த ரோலிங் ஷட்டரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே மிக்சி ஈவன் கிரைண்டர் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு போக நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். ஸ்பேஸில் என்ன நிறைய வச்சுக்கலாம், அப்படியே வெளியே எடுத்து நமக்கு கிரைண்ட் அரைக்கக்கூடியதை அரைச்சிட்டு வாஷ் பண்ணுறதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே உள்ளத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு யூசேஜுக்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாவே இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வித்தியாசமான கான்செப்டில் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்தால் நாம் வந்து இந்த கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது
ஒவ்வொரு பெனிஃபிட்ஸாக நாம் இதில் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சனில் எல்லா யூனிட்டுமே இதில் அடங்கியிருக்கு. அடுத்தாலே நாம் ஒரு கார்னர் யூனிட் பார்க்குறோம். இந்த கார்னர் யூனிட்லேயும் அதே போல் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்குறோம். நமக்கு என்ன மாதிரியான தேவை இருக்குதோ அந்த மாதிரி நமக்கு நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு ஓவன் பார்க்குறோம். இந்த அவனில் வந்து மேலே வச்சுருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் அவன், கீழே நம்ம இன்பில்ட் அவனாக நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து அவன் யூசேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட இதில் வச்சு வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி அவனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஓடிஜி வச்சுருக்குறோம். ஓடிஜியும் வந்து நமக்கு வந்து ஆயில் இல்லாமல் எல்லாமே குக் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள் முதல் நான்வெஜ் வையும் ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தால இந்த கிச்சன் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட சேர்ந்த கிச்சன். ஸோ அதனால் இதில் வந்து இன்னொரு சைடு வந்து எல் கார்னர் வச்சுருக்கணும். இந்த எல் டைப் கார்னர்லேயே நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இடம் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அடுப்புக்கு லெஃப்ட் சைடு வெஜ் பாஸ்கெட் வச்சுருக்குறோம். வெஜிடபிள்ஸை நாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தக்க ரொம்ப ஓப்பன் ஏரியாவிலே ரொம்ப ஈஸியாக. ஸோ அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குது. நாம் இதிலேருந்து சமைக்கிறத சாப்பிட்டுக்கலாம், சமைக்கிறத எடுத்து அதில் அடுக்கி வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ காய்கறி கட் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட யூசேஜ் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிச்சனில் எல்லா இடமும் ஹாபு, அடுத்தது ஓவன், எல்லாமே அங்கங்கே எப்படி வச்சால் நல்லாயிருக்குமோ அப்படி வச்சிடும். இது ஒரு டால் யூனிட். ஃப்ரிட்ஜுக்கு ரைட் சைடு டால் யூனிட் கொடுத்துருக்குறோம். இதுவும் நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு நிறையா நல்ல இடம் இருக்குது. நாலு ஷெல்ஃப் கொடுத்துருக்குறோம். ஸோ அஞ்சு பார்ட்டாக நம்ம அந்த இடத்த பிரிச்சுருக்குறோம். எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜும் நமக்கு பெரிய ஃப்ரிட்ஜு வரைக்கும் நம்ம இதில் வைக்கிறதுக்கு பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் நான் வந்து அந்த கிச்சனுக்கு இந்த கிச்சனில் ஸ்பேசஸ் வந்து அந்த சைடும் நமக்கு வந்து பாக்ஸஸ் வச்சுக்கலாம். ஸோ ட்ரை ஏரியா, வெட்டி ஏரியா, அது போக மூணாவதும் ஒரு ஏரியாவில் வந்து யூட்டிலிட்டிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் இண்டக்ஷன் அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. நாம் இன்னும் நிறைய திங்ஸோடு அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸி கிச்சன் ரொம்ப காம்பேக்டாக ஒரு 10-11 ரூம்லேயே எல்லா திங்ஸும் வைக்கிறது மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வால் யூனிட்டு பார்க்குறோம். இந்த வால் யூனிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இமிடியட்டாக எடுத்து குக் பண்ணுறதுக்கு தக்கன உள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம மேலே வச்சுக்கலாம். கிச்சனுடைய சமையலுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு சைடுமே நாம் அப்லிஃப்ட் டோர் கொடுத்துருக்குறோம். இந்த அப்லிஃப்ட் டோர் நமக்கு என்னென்னா இமிடியட்டாக ஒரு திங்ஸை எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக குக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட நாம் அந்த அப்லிஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல லைஃப்பும் வரும், உழைப்பும் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து நமக்கு ரெண்டு சைடுமே டோர் கொடுத்துருக்குறோம். சமையல் பண்ணும்போது நமக்கு தேவையான பொருட்களை வந்து மேலே வச்சு எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்பைஸ் ராக்கு. இந்த ஸ்பைஸ் ராக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக எடுத்து உப்பு, நல்ல மிளகு பொடி, பெப்பர் பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இந்த மாதிரி எல்லாமே இம்மிடியட்டாக எடுத்து போடுறதுக்கு நமக்கு இது வசதியாக இருக்கும். ஸோ இந்த கிச்சனை பொறுத்தளவில் எல்லாமே கிளாஸி ஃபினிஷிங், எல்லாமே நமக்கு வசதிக்கு ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதே போல் ஒரு கிச்சன் உங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எந்த இடத்துல பண்ணணுன்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து கிச்சன் வந்து பண்ணி கொடுக்குறோம். நல்ல சர்வீஸும் லாங் லைஃப்பில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான தேவையோ அந்த கிச்சனை நாங்கள் இதில் கொண்டு வரோம். ஸோ இந்த கிச்சன் நல்ல உழைப்பு பற்றி பார்க்கும்போது நிறைய பேர் மாடலர் கிச்சனை பற்றி கேட்பாங்க. நல்லா உழைக்கும், நல்ல அருமையாக நீடித்த உழைப்பு இருக்கும், நல்ல லுக்கில் இருக்கும். எதிர்பார்த்தது மாதிரி என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு தேவையோ எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். அதே போல் பாக்ஸுக்கு சைடில் எந்த டஸ்ட்டோ எறும்போ போகாத அளவில் ஃபுல்லி சிலிக்கான் பேக்கிங் எல்லாம் பண்ணி நீட்டாக பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ளே எதுவும் டஸ்ட்டு போகும் அப்படி இப்படி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ.